எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் தினந்தோறும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து வாருங்கள். நிச்சயம் விரும்பிய ஆசைகள் எல்லாம் மிக குறைவான நாளிலேயே நிறைவேறும். அது என்ன ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறத பத்தி இப்பதிவுல விளக்கமாக பார்ப்போம். பதிவை முழுமையாக காணுங்கள். அதாவது, தினந்தோறும் பூஜை அறையில நாம தீபமேற்றி தெய்வங்களை வழிபாடு செய்வதை பழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த ஒரு பழக்கத்தை நாம ரொட்டீனா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு வீட்டினுடைய பவித்திரமான பகுதி அப்படின்னு சொன்னா அது பூஜை அறை. அந்த பவித்திரமான பூஜை அறையை எப்பொழுதுமே நாம சுபிக்ஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தினசரி அந்த பூஜை அறைக்கென்று உரிய வழிபாடுகளையும் மரியாதைகளையும் நாம் செய்ய வேண்டும். இந்த பூஜை அறையில குறிப்பிட்ட சில படங்கள், சுவாமி படங்கள் எப்போதும் இடம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். அதுல முக்கியமான ஒரு திருவுருவ படம் தான் பெருமாளினுடைய திருவுருவ படம். அதாவது பெருமாள் அப்படின்னு சொல்றச்சே, பத்மாவதி தாயாரோடு இணைந்து அருள்பாலிக்கும் பெருமாளின் திருவுருவ படத்தை வழிபடுவது சிறப்பு. அல்லது பெருமாள் தனியாக அருள்பாலிக்கும் திருவுருவ படத்தை வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மிடையே இப்போ பெருமாள் தனியாக இருக்கும் புகைப்படம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த புகைப்படத்தை முதன்மையாக வைத்து தினந்தோறும் காலையில எழுந்து பெருமாளுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து துளசி இலை மாலை சூட்டி வழிபாடு செய்ய வேண்டும். உங்ககிட்ட துளசி இலைகள் இல்லை அப்படி என்று சொன்னால், துளசி இலை மாலை தினந்தோறும் போட முடியாது அப்படின்னு சொன்னால், ஒரு 2-3 துளசி இலைகளையாவது பறித்து பெருமாளினுடைய பாதங்கள்ல வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இதை நாம ரெகுலரா செய்யற பட்சத்துல அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. கூழ்மங்களுக்கு சக்திகள் உண்டு. கூழ்மங்கள் அப்படின்னு சொன்னா, குங்குமத்தை, சந்தனத்தை, மஞ்சளை தண்ணியில குழச்சி வைக்கிறோம் இல்லையா, அதுதான் கூழ்மம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கூழ்மத்திற்கு தனியான சக்திகள் உண்டு. அட்ட கர்மத்திலும் இந்த கூழ்மங்களுக்கு தனியான மகத்துவம் இருக்கிறது. ஒவ்வொரு சிறு வேலைகள் செய்யும் பொழுதும் ஒவ்வொரு வகையான மூலிகைகளை பறித்து நாம் அதை அரைச்சி கூழ்மமாக்கி அதை தகட்டிலே வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்பதான் அதனுடைய முழு பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு கூழ்மங்களுக்கு சக்திகள் உண்டு. இப்போ சொல்லக்கூடிய இந்த விசேஷமான மகத்துவம் கொண்ட ஒரு கூழ்மத்தை எப்படி உருவாக்குவது, இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சந்தனம் தேவைங்க. இந்த சந்தனம் அப்படிங்கிறது சுத்தமான சந்தன பொடியாக இருப்பது நல்லது. இல்லைனா சந்தன கட்டைகள் சின்ன அளவில் இப்போ பார்த்தீங்கன்னா கடைகள்லேயே கிடைக்குது. அதை நம்ம வாங்கிட்டு வந்து தண்ணீர் சிறிதளவு ஊற்றி நல்லா நைஸாக அதை உறைஞ்சி குழச்சி அந்த சாந்தை கொஞ்சம் எடுத்து அந்த சந்தனத்தோடு நாம் சின்ன அளவுக்கு பச்சைக்கற்பூரத்தை கலந்துக்கணும். ஒரு சின்ன அளவுக்கு பச்சைக்கற்பூரத்தை கலந்துக்கணும். அதாவது அந்த அரைத்து கூழ்மமாக்கப்பட்ட சந்தனத்தோடு ஒரு துளி சின்ன அளவுக்கு பச்சைக்கற்பூரத்தை நல்லா கலந்துட்டு இந்த கூழ்மத்தை பெருமாளினுடைய புகைப்படம் இருக்கு இல்லையா, அதில் பெருமாளினுடைய நெற்றியில ஒரு பொட்டு வைங்க, பெருமாளினுடைய பாதத்தில் ஒரு பொட்டு வைங்க, அவ்வளவுதான். இதை நீங்க இட்டுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது பூஜை அறையிலேயே இருக்கலாம். நீங்க இட்டுக்கிறேன் அப்படிங்கும் போது வெறும் சந்தனத்தை மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. பச்சைக்கல் புரதல கலந்ததுனால இதை பெருமாளுக்கு மட்டும் வைத்து பயன்படுத்துங்கள். இப்படி தினந்தோறும் இந்த கூழ்மத்தை கொஞ்சம் எடுத்து பெருமாளினுடைய நெற்றியிலும் பாதங்களிலும் வைத்து நீங்க தீபமேற்றி மன ஆசையை பெருமாளிடத்துல சொல்லி வழிபாடு செய்யும் பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது முற்றிலுமாக தீரும். வறுமை நிலை முற்றிலுமாக அகன்றுவிடும். வறுமை என்ற வார்த்தையே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கஷ்டம் இருக்காது, கடன் தொல்லை இருக்காது, வீட்டில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே இருக்கவே இருக்காது. மனதிற்கு நிம்மதி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும்.
எந்த ஒரு சமயத்திலும் மன சங்கடமானது கட்டாயமாக இருக்கவே இருக்காது. வாழ்க்கையிலே தினம் தினம் முன்னேற்றமானது பெருகி கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தினால கஷ்டப்படுறவங்க, இந்த தோஷத்தினால திருமண தடை இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களும், இந்த தோஷத்தினால பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களும், இதை நாம ரொட்டீனா செய்யலாம். அந்த தோஷம் பாதிக்கப்பட்ட நபர் வந்து தினம்தோறும் இந்த கூழ்மத்தை தயார் பண்ணி பெருமாளுக்கு இட்டுட்டு வர பட்சத்துல ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இதே பார்த்தீங்கன்னா பெருமாள் தனியாக இல்லாத புகைப்படமாக இருக்கும் பட்சத்தில், அதாவது பத்மாவதி தாயாரோடு அருள்பாலிக்கும் புகைப்படம் இருக்கும் பட்சத்திலே, அல்லது லக்ஷ்மி தாயாரோடு அருள்பாலிக்கும் புகைப்படம் இருக்கும் பட்சத்தில், அந்த தாயாரினுடைய நெற்றியிலும் பாதங்களிலும் கூட ஒரு பொட்டு நாம வச்சுக்கலாம், தாராளமா வைக்கலாம். தினந்தோறும் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதை வந்து ஒரு நாள் தான் வைக்கணும், ஒரு நாள் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது இல்ல, தினந்தோறும் வைக்கலாம். பெண்கள் ஆண்கள் என இருப்பாளரும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம், இவர்கள் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. முதல் வாரத்திலேயே, அதாவது ஒரு 7 நாள்லயே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரிகிறத பார்க்க முடியும், ஒரு முன்னேற்றம், உங்களுடைய தொழிலிலே ஒரு வளர்ச்சி கிடைப்பதையும், கடன் பிரச்சனை தீர்வதும் பண பிரச்சனை தீர்வதையும் நீங்கள் கண்கூடாக பார்த்து இந்த ஒரு பரிகாரத்தினுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்திட முடியும். அதே மாதிரி பூஜை அறையில சில தெய்வங்களின் புகைப்படத்தை கட்டாயம் இடம்பெற செய்யுங்கள். இந்த தெய்வங்களினுடைய புகைப்படம் கட்டாயம் இருக்க வேண்டும். அதுல முதன்மையான இடத்தை வகிப்பது பெருமாளினுடைய புகைப்படம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாரினுடைய புகைப்படம், விநாயகர் புகைப்படம், இந்த மூன்று புகைப்படமும் எப்போதும் பூஜை அறையில இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த மூன்று புகைப்படங்களுமே வீட்டிற்குள்ள வரக்கூடிய கெடுதல்களை விரட்டக்கூடியதாகவும், வீட்டுக்குள்ள சுபிக்ஷங்களையும் செல்வ நிலைகளையும் உயர்த்தக்கூடியதாகவும் அமைகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே கெட்ட காலங்கள் வரும் பொழுது அந்த கெட்ட காலங்களை விளக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலே நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்க இந்த புகைப்படங்களை பூஜை அறையில் வைத்து தினந்தோறும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு இந்த பரிகாரங்களை செய்து அது சக்சஸ் ஆகிற பட்சத்துல, வெற்றி ஆகிற பட்சத்துல, அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கடவுள்களுக்கு நன்றி சொல்லவும் மறவாதீர்கள். அதே நேரத்துல ஏதாவது கெட்டது நடந்தது, வாழ்க்கையிலே தாங்க முடியாத வருத்தங்களும் சோகங்களும் கஷ்டங்களும் நடந்து விட்டது அப்படின்னு சொன்னால், நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாமல் அந்த கஷ்டத்தை இறைவன் நமக்கு காரணத்தோடுதான் தருகிறார் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு, இதுவும் நன்மைக்கே என்று இறைவனின் மீது பாரத்தை போட்டு அந்த சோதனையில் இருந்து மீள்வதற்கான வழியினை நீங்கள் தேட வேண்டும். அதாவது வாழ்க்கை வந்து ரொம்ப ஷார்ட்டுங்க. உங்களுடைய இறுதி காலத்துல நாம என்னடா வாழ்ந்தோம் அப்படின்ட்டு நீங்க பின்னோக்கி சென்று பார்க்கும் பொழுது உங்களுக்கான விடயம் கிடைக்கவே கிடைக்காது. எதுவுமே உங்களுக்கு ஒரு சாதிச்ச ஃபீலிங்கே வராது. ஏன்னா மனுஷ மனமானது எப்பொழுதுமே தேவையை தேடிக்கொண்டு போய்கொண்டே இருக்கும். நீங்க எவ்வளவு உயர 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 சென்றாலும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதோட நின்னுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணாது. இன்னும் மேல போயிட்டே இருக்கலாமா அப்படின்னு தான் தோணும். அதனால நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையுமே இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு மனசுல எண்ணி அந்த நாளை நீங்கள் கடத்துங்கள். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இதுவும் லைஃப்ல ஒரு பார்ட், இதுவும் மறைந்து போகும், இதுவும் கடந்து போகும், இறுதியிலே எதுவும் வரப்போவது இல்லை, இறுதியிலே எல்லாம் சமமாக எப்படி பிறந்தோமோ அதே மனநிலையில், எங்கிருந்து வந்தோமோ அதே இடத்திற்கு எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் தெளிவாக பவித்திரமாக சுத்தமாக வந்த இடத்திற்கே செல்ல போகிறோம் அப்படிங்கிற தெளிவோடு நீங்கள் தினந்தோறும் வாழ்க்கையை கடந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையிலே உங்களுக்கு கஷ்டம் என்பது இருக்காது, சங்கடம் என்பது இருக்காது, எந்த சூழ்நிலையும் உங்களுடைய உங்களால் எதிர்த்து சந்திக்கக்கூடிய மனப்பக்குவமும் மற்றும் தைரியமும் உற்சாகமும் உத்வேகமும் கிடைக்குங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. சோ
இந்த ஒரு எளிமையான பெருமாளுக்கு உரிய பரிகார முறையை அவசியம் செய்து பாருங்கள். அதி அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு மகத்தான நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறதுல ஐயமில்லை. செய்து பாருங்கள், நல்ல பலனை பெற்றிடுங்கள். நன்றி, வணக்கம்.